ஹலோ மக்களே, நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் விடைத்தாளில் மோசடியும் குழப்பமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பரில் செய்தி ஒன்று வெளியிட்ருக்காங்க. இதை பற்றி நியூஸ் தமிழ் 24x7 கூட ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு கேண்டிடேட் வந்து 169 கொஸ்டினுக்கு கரெக்டாக விடையளிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழில் 142.50 மார்க் வாங்கியிருக்காங்க 150க்கு, அதாவது 90 கொஸ்டின் மேலேயே சரியாக விடையளிச்சிருக்காங்க. ஆனால் 43 மார்க் தான் வாங்கியிருக்கிறதா அந்த ரிசல்ட்டில் வந்திருக்கு. அதனால் கோர்ட் மூலமா ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கி செக் பண்ணி பார்த்தப்ப 169 கொஸ்டின் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி மறுபடியும் கோர்ட்டில் ரிசல்ட்டை மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனால் ஜட்ஜ் அவர்களும் டிஎன்பிஎஸ்சி மேலே காட்டமாக தான் கேட்டிருக்காரு. இதுக்கு தான் அந்த இறுதி விடைத்தாள் பட்டியலெலாம் தாமதிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி கிட்ட கேட்டு இந்த விடைத்தாள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒன்று கேள்விக்குறி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சியோட வெளிப்படைத்தன்மை. அந்த ஓஎம்ஆர் காப்பி டிஎன்பிஎஸ்சியை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஆன்சருக்கையும் சீக்கிரமாக விடணும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல் ஆன்சருக்கையே வச்சு தான் திருத்துறாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தான் கொடுக்குறாங்க. எதனால் தாமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இது எல்லாத்தையுமே முன்னாடியே கொடுக்கணும்னு தேர்வர்கள் ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டு இருக்க கோரிக்கை தான். நம்மளும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ ஜட்ஜி அவர்களும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்கும் நடந்திருக்கு. மிஸ்டேக் அப்படின்றது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அதுக்காக மோசடி குழப்பம் அப்படின்ற லெவலுக்கு கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, 22 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. 18 லட்சம் பேர்கிட்ட இந்த தடவை குரூப் ஃபோர் எக்ஸாமும் எழுதியிருக்காங்க. எல்லாருக்குமே ஓஎம்ஆர் காப்பியை ரெண்டாக பிரித்து தான் அதை கரெக்ஷன் எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் ஓஎம்ஆர் காப்பிக்கிட்ட திருத்தணும் அப்படின்றப்ப இந்த மாதிரி 1-2 தப்புகள் வரதான் செய்யும். இதை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தேர்வு எழுதும் போதே அவங்களோட ஓஎம்ஆர் காப்பி அந்த கார்பன் காப்பியாவது கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைல் உண்டு. டிஎன்பிஎஸ்சியில் ஓடிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் உண்டு, அதுலேயாவது பதிவேற்றம் பண்ணியிருக்கலாம். ஃபைனல் ஆன்சருக்கையும் சீக்கிரமாக கொடுத்துருந்தாக்கா அதை எல்லாத்தையுமே அவங்க சீக்கிரமாக செக் பண்ணி கரெக்டாக இருக்குன்றவங்க கரெக்டாக இருக்குன்ட்டு போயிடுவாங்க, தப்பாக இருக்குன்றவங்க மேல்முறையீடு பண்ணி இந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டு விட்டு செலெக்ஷன் எல்லாமே பண்ணி எல்லாருமே வேலைக்கே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ரிசல்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கு. இப்போ இது கரெக்டு அப்படின்னு சொல்லி நிரூபித்தாக்கா மறுபடியும் அவங்களுக்காக ப்ராசஸ் எல்லாத்தையுமே திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, அவங்களுக்காக வேகன்சி உருவாக்கி ஜாப் கொடுக்குற மாதிரி இருக்கும். 169 கொஸ்டின் அப்படின்னாக்கா ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கட் ஆஃப் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம், ஒரு 165 கிட்ட தான் வந்திருக்கு. நம்ம சர்க்கிள்லேயே நிறைய பேர் ஜாப் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இதனால் மோசடி அப்படின்றத விட வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் வரதான் செய்யும். ஏன்னா பார்த்திங்கன்னா, நம்ம சர்க்கிளில் எழுதினவங்களே ஆன்சருக்கு வந்தப்போ இவ்வளோ கொஸ்டின் கரெக்டாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற ரிசல்ட் தான் வந்து அந்த மார்க் வச்சு இப்போ ஜாபே வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ப்ராசஸ் எல்லாமே ஒழுங்காக தான் நடக்குது. இந்த 1-2 மிஸ்டேக்கை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி அந்த வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்தே ஆகணும். ஓஎம்ஆர் காப்பி ஃபைனல் ஆன்சருக்கெல்லாம் கொடுத்தாக்கா இந்த பிரச்சனையே கிடையாது. டிஎன்பிஎஸ்சிக்கு வேலை கம்மி தான், ஆனால் அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியவே மாட்டேங்குது. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டவுட் வருது. இந்த நியூஸ் வெளியிட்டப்போ கூட, இந்த நியூஸில் கூட கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குளறுபடியெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையை டிஎன்பிஎஸ்சி அதிகரித்து தான் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி ஓஎம்ஆர் காப்பி கொடுக்கறதெல்லாம் பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும். பிரச்சனை நடந்திருக்கு, பெரிய மோசடின்ற லெவலுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சர்க்கிளில் நிறைய பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க, ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் ஜாப் வாங்கியிருக்காங்க. அப்படின்றப்ப நம்பிக்கை இருக்குது, இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்தையும் சொல்லிக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தொடர்ந்து இந்த கேஸ் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வேக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே ரெக்கார்டட் வீடியோஸாக எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ்லே இருக்கும். அது இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டெஸ்ட் சீரீஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரியே எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி ஜிகேக்கு தேவையான வீடியோ கிளாஸஸ் தமிழ் லாங்குவேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ்க்குமே கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடி ஜிகேக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் டெலகிராம் குரூப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரயில்வேலேருந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆர்பிஎஃப் எக்ஸாம் பற்றின அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்க, அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எஸ்எஸ்சிலையும் அடுத்து கான்ஸ்டபிள் ஜிடி நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் ரிலீஸ் செய்ய போகிறாங்க. அடுத்தடுத்து ஆனுவல் பிளானர் படி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க.
டிஎன்பிஎஸ்சில அடுத்தடுத்து எக்ஸாம் வரப்போகுது. அதனால நம்மளோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டண்டா எல்லா எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனல்ல கொடுப்போம். ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்றதுனால உங்களால் எனி டைம் படிச்சுக்க முடியும். உங்களோட ஃப்ரீ டைமில் வீட்டிலேருந்தே கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.